சொல்லுங்க பார்த்திபன், என்ன விஷயம்? எனி இம்பார்ட்டன்ட்? ஆ எஸ் எஸ் ஆமாம், அந்த ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு. நான் அந்த காலையிலேயே சைன் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்துட்டேனே. நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க பார்க்குது. ஓகே தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன்? ஆ ஆ ஒரு நிமிஷம், ராஜா ராஜா இல்லையா? வெளியே போயிருக்காரா? சரி, நான் வந்தால் அவரை கேட்டேன்னு சொல்லுங்கள். பார்த்திபன் மறக்காமல் அவர் வந்தால் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே பாய். என்ன பார்க்குற? யார் கூட போன்ல பேசிட்டு இருந்த? ராஜா இலவசமாக ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஹாஸ்பிட்டல். அதுக்கு விஷயமா ஒரு ஃபைலை கையெழுத்து போட வேண்டியது இருந்தது. அந்த ஃபைலை கையெழுத்து போட்டாச்சான்னு அவரோட மேனேஜர் பார்த்திபன் கேட்டாரு. அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்த. ஓ, இப்போ உங்க காதலுக்கு அந்த மேனேஜர் பாரதி தான் தூதுவனா? இல்ல, கடைசியா என்னமோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, ராஜாட சொல்லிடுங்க, அதுவும் மறக்காம சொல்லிடுங்கன்னு சொன்னீங்க. இது எப்படி கஸ்பனிட சொல்றதுன்னு பாக்குறியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன விட அவங்கிட்ட அப்படி என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. உங்க கூட எனக்கு வாழணும் ஆசை, ஆனா உங்களுக்கு தான் என்னோட வாழணும்னு ஆசை இல்ல. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்துல முள்ளா குத்திக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி கேவலமா பேசுறீங்க? நீங்க படிச்சவர் தானே, பண்புள்ளவர் தானே? சும்மா சொல்லக்கூடாது. நீ நடிப்புல பெரிய கில்லாடி. பணத்துக்காக ஹஸ்பண்டுக்கு பாதி சுகத்தையும், காதலுக்காக அந்த ராஜாவுக்கு பாதி சுகத்தையும் போர் போட்டு விக்கிற நீ இந்த சமுதாயத்துல ஒரு பப்ளிக் சர்வன்ட். வெக்கமா உனக்கு? வெளியில கலெக்டர் பதவி, வீட்டுக்குள்ள பண்றது சில்லறைத்தனமா? வார்த்தை அளந்து பேசுங்க சார். எது பேசுறா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பேசுங்க. ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்க வாய்க்கு வந்தபடி எப்படி வேற பேசுவீங்களா? என்னடி என்ன பண்ணுவ? நீ ஊருக்கே வேணா கலெக்டரா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தாலி கட்ட பொண்டாடி தாண்டி. இத மறந்துடாத நீ. இப்ப நான் சொல்ற கேட்டுக்கோ, இனிமே நீ என் கூட வாழ தகுதி இல்ல. அந்த தகுதி எனக்கு இருக்கு, உங்களுக்கு தான் இல்ல. ஓகே, எனக்கு தகுதி இல்லையா? தகுதி இல்லாதவன் நான் கட்டின தாலி மட்டும் உனக்கு? கமான், தகுதி இல்லையா? தாலி கொடுத்து. நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மனுஷனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை தாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நிறுத்தறி வசனம், நிறுத்தறி வசனத்தை இப்படி நடிச்சு நடிச்சு தாண்டி என்ன நம்ப வச்சுட்ட? கேவலமான சின்ன புத்தி வச்சிருக்க நாய், நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? நான் மறுபடியும் சொல்றேன், வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடி என்ன பண்ணுவ? பேசுறத மட்டும் பெரிய மனசு தனம், செய்யறது அத்தனை சில்லறை தனம். சொல்ல, நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு கலெக்டர், நீங்க மறுபடியும் பேசுறீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க தப்பா பேசுங்க, உங்க மரியாதை கெட்டு போயிருக்கிறத. நீ ஊருக்கு வேணா ராணியா இருக்கலாம்டி, ஆனா எனக்கு நீ பொண்டாடிடி. என்னடி என்னையா எடுத்து பேசுறியா? என்னடி என்ன? யார கை நீட்டி அடிக்க வர? இனிமே ஏமே கை நீட்டிட மரியாதை கெட்டு போயிடும்.
நான் உங்க ஹஸ்பண்ட் என்ன எடுத்து பேசுறேன் என்னடா நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னைய அடிக்கிறதுக்கு ஏக ரேட் வரையா எப்போ இந்த தாயை கழட்டி கொடுன்னு சொன்னியோ அப்பவே நீ என்னோட ஹஸ்பண்ட் இல்ல நான் உன்னோட வைஃப் இல்ல எப்பா இந்த தாயை காரணமா காட்டி என்ன மிரட்டுறதுக்கு நான் ஒண்ணு ஒரு சாதாரண வில்லேஜ் கேள்ல படிச்ச ஐஎஸ் என்ன யாரால பயம் கட்ட முடியாது இப்போ இத கழுத்து கழுத்துல தாலி இருக்கனால புருஷ பொண்ணுக்கு சொல்லிட்டு இருக்க துப்பில் அதன் நாய் இவெல்லாம் ஓட்டிக்க வரா சே